இந்த ரம்ஜான் மாதம் மட்டும் கிடைக்கிற இந்த இஃப்தார் பாக்ஸை ட்ரை பண்ண நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பி வந்தது தான் ஆவடியில் இருக்க எஸ்எஸ் ஹைதராபாத். இவங்ககிட்ட நான் இஃப்தார் பாக்ஸை கேட்டால் இவங்க வந்து டைனிங் ஒன்று அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க, சரி லைவாக கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம், இந்த 375 ருபீஸ்க்கு என்னென்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு டேட்ஸ் தான் வந்துச்சு, பிளாக் கலர் டேட்ஸ் 4 பீசஸ் வந்துச்சு. ஒரு பீஸை என் ஃப்ரெண்டுக்கு தள்ளிட்டு பேலன்ஸ் நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் 2 பீஸ் ஆஃப் சிக்கன் 65 கொடுத்தாங்க, ஒன்று நான் எடுத்துகிட்டு பேலன்ஸை என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன். அப்புறம் 4 சமோசா சிக்கன் சமோசா நான் ஒன்று தான் என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு பேலன்ஸை நானே எடுத்துட்டேன். ஏன்னா இங்கே சிக்கன் சமோசா வேறு லெவலில் இருக்கும், டேஸ்ட்டு பங்கமாக இருக்கும். சாப்பிட்டு நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணதான் நான் நோம்பு கஞ்சி வந்து சூடு ஆரிச்சா நான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம தலைவன் பிரியாணி இறக்கிட்டேன். நமக்கு எஸ்எஸ்னாலே மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும், இங்கே சிக்கன் தான் இருக்கும். இந்த பாக்ஸில் சேர்ந்து சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணேன். அந்த பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி கொஞ்சம் பீஸை வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலும் சொல்லுவேன். எஸ்எஸ்னாலே ஒரு தனி டேஸ்ட்டு பிரியாணி. சாப்பிட்டு ஃபைனல் டச்சுக்கு சிக்கன் 65 அதுக்கப்புறம் ஸ்வீட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணேன். எல்லாமே ஓவராலாக நல்லாவே இருந்துச்சு. 375 ருபீஸ்க்கு இது தரமான இஃப்தார் பாக்ஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் எஸ்எஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துருவான்ட்டான். என்னடா கையிலன்னு கேட்டால் ஆமாம் மச்சான் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பேக் பண்ணி எடுத்துருந்தான். என்னென்ன எடுத்துருந்தான், நோம்பு கஞ்சி ஒரு ஃப்ரூட்டி பாட்டில் அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். போகிற வரல சாப்பிட்டுட்டே போகலான்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மக்கள் இன்னும் சந்திக்கிறேன் பாய் மக்களே. டாட்டா.